ஹாய் கிருத்திகா மேம், நான் என்னோட பேரை சொல்ல விரும்பலை. ஆக்சுவலாக நான் இன்னொரு 10 days கழித்து சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு ஒரு சக்ஸஸ் ஸ்டோரி. என்னென்னா, எனக்கு கோல்டு சரியாக பேச வரல, சரி டைப் பண்ணி தான் அனுப்பலாம் அப்படின்னு சொல்லி நினச்சா. இருந்தாலும் என்னோடய எக்ஸைட்மெண்ட்டை டைப் பண்ணுறத விட வார்த்தைகளால் சொல்லணும்னு தான் ஆசை. அதனால் இதை கேட்குற யாரும் தயவு செஞ்சு சங்கடப்படாமல் கேளுங்க. சாரி, கொஞ்சம் புரியலினாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. என்னென்னா, என்னோடய பிரதர் இன்லா, அவருக்கு வந்து ஒரு 5 இயர்ஸ் ஆச்சு மேரேஜ் ஆகி. என் கூட ஒர்க் பண்ண பொண்ணு என் ஃப்ரெண்டை தான் கல்யாணம் பண்ணியிருந்தார். ஃபஸ்ட்டு ஒரு 2 இயர்ஸ் பேபி வந்து இல்லை தள்ளி போகுது அப்படின்னதுன்னும் யாருக்கும் பெருசாக சரி இப்போ தான் கல்யாணம் ஆயிருக்கு அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கட்டும், இருக்கிறப்ப இருக்கட்டும், கொஞ்சம் அவங்களும் புரிதல் ஏற்படும்ல அப்படின்னு சொல்லி பெருசாக அதை எடுத்துக்கல. அப்புறம் ஒவ்வொருத்தரும் கேட்கும்போதும் அவள் கஷ்டப்படும் போதும் எனக்கு ரொம்ப அது இதாக இருக்கும். என்னென்னா, எனக்கு எப்படி இருக்கும் கண்டிப்பாக, ஆனால் இந்த மாதிரி இவங்க ஒருத்தரும் அவளை காயப்படுத்தும் போதும் அவள் ரொம்ப கஷ்டப்படும் போதும் ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கு நான் வரல ஏதாவது கேட்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லும் போதுலாம் எனக்கு என்னடா இப்படி இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எல்லா காடுக்கிட்டேயும் நான் ப்ரே பண்ணியிருப்பேன். அதாவது எனக்கு வந்து 2 kids, அவள் ஃபஸ்ட்டு பொண்ணு செகண்ட் பையன். அவங்க கல்யாணத்தப்போ எனக்கு பாப்பா வந்து ஒரு 2 இயர்ஸு, அதுக்கப்புறம் தான் தம்பி பிறந்தான். இப்போ தம்பி 3 இயர்ஸ் ஆச்சு, இப்போ அவங்களுக்கு கல்யாணம் ஆகி 5 இயர்ஸ் ஆச்சு. என்னென்னா, நான் யூனிவர்ஸ் கிட்ட ஒவ்வொரு டைமுமே வந்து அவகிட்ட சொல்ல இந்த மாதிரி இமேஜின் பண்ணு, இந்த வீடியோஸ் பாரு, பாப்பா இருக்கிற மாதிரி இமேஜின் பண்ணு, அது கூட பேசு அப்படின்னு சொல்லி சொல்லுவேன். எனக்கு அது ரொம்ப இதாயிட்டேன்னா என்ன பண்ணுறது, ரொம்ப அதுவே அதே நினப்பில் அப்படியே மூழ்கி போயிட்டேன்னா என்ன பண்ணுறது, எனக்கு அந்த மாதிரி வரமாட்டேங்குதுன்னு சொல்லி சொன்னால் சரி பரவாயில்லன்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு ஆனால் வந்துட்டு நான் ஒரு சில வீடியோஸ் வந்து மேமோடது வந்து சென்ட் பண்ணுவேன். அப்படி பண்ணும்போது நான் இது அனுப்புறக்கும் ஒரு மாதிரி சங்கடமாக இருந்தது. இருந்தாலும் அவளே வந்து ஒரு 10-15 நாள் அவள் வந்து அந்த கன்சீவ் அஃபர்மேஷன் வீடியோ நைட் போட்டு வச்சுட்டு நீ தூங்கிடு, நீ கேட்கணும்னு கூட இல்லை, உன்னோட ஆள் மனசில் அது பதிவாயிரும்னு சொல்லியிருக்கேன். ஆனால் எனக்கு இந்த அஃபர்மேஷன் கேட்டது தெரியல, அவன் கேட்டுதான் இருந்திருக்கான். நான் ஒரு 1 month இருக்கும் அந்த டைம்லேருந்து நான் வந்து எப்படின்னா, அவளுக்கு ஒரு பாப்பா இருக்குது, அது என்கிட்ட வந்து பெரியம்மா நம்ம அங்கே போகலாம் இங்கே போகலாம், அதாவது எனக்கு மற்றவங்க எங்கள் வீட்டுக்காரரோட சித்தப்பா பையன் பெரியப்பா பையன் அந்த ரிலேஷனில் பெரிய அந்த குழந்தைங்க பெரியம்மான்னு கூப்பிட்றத விட இவரோட தம்பி குழந்தை வந்து பெரியம்மா அப்படின்னு கூப்பிடும்போது என்னோட எக்ஸைட்மெண்ட் எப்படி இருக்கும் அந்த மாதிரி நான் நினச்சி பார்ப்பேன். அப்படி இருக்கும்போது நான் ஏதாவது ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அது வந்து என்னை கூப்பிட்டா எப்படி இருக்கும் அப்படியெல்லாம் இமேஜின் பண்ணிட்டு நான் எழுதுனேன் ஸ்கிரிப்டிங் மாதிரி. பேர் கூட நான் சிவா, ஏன்னா அவளுக்கு சிவன்னா ரொம்ப பிடிக்கும், அவளுக்கு பையன்தான் வேணும்னு. நான் என்ன இமேஜின் பண்ணால் ஒரு பாப்பா சிவன்யா பேரு, அவள் வந்து என் கூட இருக்கிறா, என் கூட ஐஸ்கிரீம் சாப்பிட வர்றோம் நாங்கள் ரெண்டு பேரும் ஜாலியாக என்ஜாய் பண்ணுறோம், என் பாப்பா தம்பிலாம் நல்லா அவள் கூட க்ளோஸாக விளையாடுறாங்க, பாப்பா நாள் நல்லா பார்த்துக்கிறாங்க, நாங்கள் எல்லாரும் ஒரு வெளியில் போகிறோம், பார்க்குக்கு போகிறோம், விளையாடுறோம், அப்புறம் மூவி போகிறோம், சேட்டைகள் பண்ணுறோம், அவள் கூட நானும் குழந்தைய சேர்ந்து விளையாடுற மாதிரி அப்படியெல்லாம் இமேஜின் பண்ணி ஸ்கிரிப்ட் ரைட்டிங் மாதிரி எழுதிட்டு இருந்தேன். உண்மையாகவே நினச்சேன் கண்டிப்பாக இருக்கிறா இப்போ பாப்பா நம்ம கூட அப்படிங்கிற மாதிரி. என்ன இவளுமே என்னோட குழந்தையர் ஒய்ஃபுமே வந்துட்டு என் பாப்பா கூட தம்பி கூட ஒரு அம்மா ஸ்தானத்தை விட மேலாக தான் வந்து பார்த்துட்டு இருந்தாள். அவங்க அப்பா அம்மாலேருந்து அவள்லேருந்து எல்லாருமே அந்த மாதிரி தான், இப்படி இருக்கிறவங்களுக்கு கடவுளையே இந்த மாதிரி இது பண்ணுறாரு அப்படின்னு இருந்தாலுமே, ஆனால் கண்டிப்பாக இருக்கும், எப்படி இருந்தாலுமே கண்டிப்பாக வந்து சீக்கிரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்பிக்கையும் இருந்துச்சு. சமீபத்தில் வந்து ஒரு சித்தர் கோயில் போயிட்டு வந்தோம், கணக்கன்பட்டி சித்தரோட ஜீவசமாதி, அங்கேயும் போயிட்டு வந்தோம்.
அதாவது யூனிவர்ஸ் கிருத்திகா மேமோட வீடியோஸ் பார்த்ததுலேருந்து மேக்ஸிமம் நெகட்டிவிட்டி வந்தாலுமே அந்த பாசிட்டிவான விஷயங்கள் என்னமோ அதெல்லாம் கிடைக்கிறதுக்கான இது வந்து நிறையாவே இருந்துட்டு இருந்துச்சு. ஸோ நான் அப்பப்போ மெசேஜ் பண்ணுறது உண்டு, ரெகுலராகவே நான் மெசேஜ் பண்ணுவேன், நான் பேர் சொல்ல விரும்பலை. இப்போது ரீசெண்ட் டைம்ஸில் ஒரு 1 வீக் முன்னாடி நான் கணக்கு வச்சுட்டு தான் இருந்தேன், நாள் தள்ளி போயிருக்கு நம்ம அவகிட்ட கார்டு போட்டு பார்க்க சொல்லி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் எனக்குள்ளே ஒரு பயம், திரும்ப திரும்ப நாம் சொல்லி கஷ்டப்படுத்த வேணாம், கார்டு போட்டு பார்க்க சொல்லி ஏதாச்சும் நான் என்ன பண்ணுறது, சரி யூனிவர்ஸ் கிட்டே நான் சைன் கேட்டேன். நான் வந்து அவளை கார்டு போட்டு பார்க்க சொல்லாமான்னு நினைக்கிறேன். யூனிவர்ஸ் கிட்டே வந்துட்டு நான் அவளுக்கு ஆக்சுவலாக பீரியட்ஸ் வந்து ஒரு 40 நாள் அந்த மாதிரி ஆகும், ஒரு 45 டேஸ் ஆனதுடனே ஒரு வேளை கன்ஃபார்மாக இருக்கும் அப்படின்னு என் மனசு சொல்லிகிட்டே இருந்துச்சு. கார்டு போட்டு பார்க்க சொல்லலான்னா சரி எதுக்கு யூனிவர்ஸ்கிட்ட சைன் கேட்போம், பாசிட்டிவாக கொடுத்தா நம்ம கார்டு போட்டு பார்க்க சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு சைன் காமிங்க யூனிவர்ஸ். நான் அவகிட்ட எப்படி போய் சென்வகுப்பை பற்றி யாராவது பேசினாவோ இல்லை சென்வகுப்பு நான் பார்த்தாவோ அந்த பிக்சர்ஸ் பார்த்தாவோ இல்லைனா அதை யாராவது எனக்கு கொடுத்தாவோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள் நடந்தால் வந்துட்டு நான் ஓகே அவள் கன்ஃபார்மாக இருக்கா கார்டு போட்டு பார்க்க சொல்லலாம்னு சொல்லி நினச்சேன். செண்பகப்பு அடுத்த நாள் வந்து இது பூக்களோட வகைகள் அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாக பீன் ஆன் பண்ணும்போது அதில் செண்பகப்பு ரெண்டு ஒரு தடவை ஒரு பூ வந்துச்சு, ரெண்டாவது டைம் நிறைய பூவோடு வந்துச்சு. சரி அது வந்து 2 நாள் ஆயிடுச்சு, சரி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என் வீட்டுக்காரர் வந்து வண்டியில் போனோம். இங்கே வந்து ஒரு எங்கள் ஊர்லேயே வந்து ஆரம்ப சுகாதார நிலையம் இருக்குது, அங்கே நான் எப்போவுமே கிராஸ் பண்ணுவோம். பெருசாக வந்து கன்சீவாக இருக்கிறவங்கள நான் பெருசாக ஏதாவது போகும்போது பார்த்ததில்ல, ஆனால் அன்னைக்கு என்னமோ ஒருத்தவங்க நல்லா வயிறு கொஞ்சம் பெருசாக ஒரு மாதிரி ஷால்லாம் ஃபுல்லாக போட்டு ஒரு மாதிரி நடந்து வந்தாங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அந்த பொண்ணை நான் வாழ வளமுடன் சொல்லி நினச்சிட்டு இதே மாதிரி என்னோடய ஃப்ரெண்டும் கன்சீவ் ஆகணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு யூனிவர்ஸுக்கு தேங்க் பண்ணிவிட்டு அந்த பொண்ணை வாழ வளமுடன் வாழ்த்திட்டு தேங்க்யூ சொல்லிட்டு போனேன். நாங்கள் அங்கே ஒரு தோட்டம் இருக்குது, அங்கே போயிட்டு ரிட்டன் வரும்போது ஒரு 10 பேர்கிட்ட இருக்கும், எல்லோரும் கன்சீவாக இருந்து செக்கப் வந்துட்டு பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எனக்கு ஒரே சந்தோஷம், எக்ஸைட்மெண்ட் அவ்வளோவா இருந்துச்சு, சே உண்மையாக தான் இருப்பா நம்ம கார்டு போட்டு பார்க்க சொல்லலாம் அப்படின்னுமே அப்போவுமே ஒரு தயக்கம். யூனிவர்ஸ்க்கு ரொம்ப தேங்க் பண்ணேன். சரி வீட்டுக்கு வந்தாச்சு, மறுபடியும் ஒரு நாளோ ரெண்டு நாளோ ஒரு போன சண்டே ஈவினிங் காலையிலேயே பார்த்துருக்குறா, அப்புறம் சண்டே ஈவினிங் நான் வர்றேன் சிரிச்சுட்டு ஸ்மைலிங்காக அந்த கூப்பிட்டு போகும்போதே எனக்கு ஒரு டவுட்டு, இதாக தான் இருக்கும் பாசிட்டிவாக தான் இருக்கும் கார்டு போட்டு பார்த்துருப்பாங்களோ அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தாலும் நம்ம கேட்க வேணாம் சங்கடமாயிரும் அப்படின்ட்டு போனேன். கார்டை எடுத்து காமிக்கிறா, ரொம்ப எக்ஸைட்மெண்ட், என்னோட சொல்ல வார்த்தைகளே இல்லை எனக்கு. என்னென்னா அதில் 2 கோடு, எனக்கு நான் கன்சீவாக இருக்கும்போது என் பாப்பா கண் இதாகும்போது எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சோ அந்த அளவுக்கு கண்ணில் தண்ணியே வந்துடுச்சு, ஏன்னா 5 வருஷம் இல்லை அவ்வளோ எக்ஸைட்டாக இருந்துச்சு. என்னால் அந்த இடத்துல சொல்லவே முடியல, யூனிவர்ஸ் எனக்கு யூனிவர்ஸ் கிட்டே தேங்க்யூ 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 ஸோ மச் ஐ லவ் யூ யூனிவர்ஸ் சொல்லி அவ்வளோ சொல்லவே முடியல, அவ்வளோ ஒரு ஆனந்தமாக இருந்துச்சு எனக்கு. என்னன்னா ஒரு குழந்தைங்கிட்ட ஒரு அவ்வளோ ஒரு பாசமாக அவ்வளோ ஒரு இதாக இருக்கிற உங்களுக்கு ஏன் ஆண்டவன் இந்த மாதிரி இது பண்ணுறான்னு நான் நிறைய டைம் வந்து இது பண்ணுவேன், இருந்தாலுமே அவங்களுக்கு கரெக்டான டைம் வரும்போது கண்டிப்பாக கொடுப்பாரு அப்படிங்கிற மாதிரி அவளுக்கும் நான் அப்படி தான் சொல்லிட்டு இருந்தேன். எனக்கு அதை பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷம், ஆக்சுவலாக அப்பவே சொல்லலாம்னு நினச்சேன், இருந்தாலும் 5 வருஷம் ஆயிடுச்சு இல்லையா இதுக்கு டாக்டர்கிட்ட போயிட்டு சரி ஸ்கேன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பவே டாக்டர்கிட்ட போனாங்க. 1 வாரம் கழிச்சு வாங்க ஸ்கேன் பண்ணிக்கலான்னு சொன்னாங்க. நேற்று தான் ஸ்கேன் பண்ணி நல்லாயிருக்கு, பேபியெல்லாம் நல்லாயிருக்கு, இத்துடிப்பு எல்லாமே நல்லாயிருக்கு, எதுக்குமே சேஃபாக இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஓகே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், நல்லபடியாக குழந்தைய பெற்றெடுக்கணும் பெற்றெடுப்பாங்க அப்படின்னு எனக்கு நல்லாவே ரொம்பவே நம்பிக்கையாக இருக்குது. யூனிவர்ஸும் கண்டிப்பாக ஒரு ஏஞ்சல் எங்களுக்கு கொடுப்பாங்க அப்படின்னு எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது. இதை கேட்குற எல்லாரும் என்னோட சார்பாக அவங்க பேபியோட ரொம்ப நல்லா இருக்கணும்னு அவங்கள பிளஸ் பண்ணுங்கள்.
கிருத்திகா, நீங்க எப்படி சொல்றது, நீங்க ஒரு தேவதைங்க, இறைவன் கொடுத்த கிஃப்ட் தான் நீங்க எங்களுக்கு. எப்படின்னா, ஒருத்தங்க ரொம்ப மனசு தளர்ந்து இருக்கும்போது நம்மளோட ஒரு சில வார்த்தைகள் அவங்கள வாழ வைக்கும் தெரியுங்களா, அதுவே நம்மளுக்கு கோடி புண்ணியம்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது உங்களோட வாய்ஸ் கேட்குற ஒவ்வொருத்தருக்குமே இது வந்து அந்த மரண விளிம்பில் இருந்தாலும் வந்து திரும்பி வந்துடுவாங்க. அந்த மாதிரியான வாய்ஸ் உங்களது, அவங்களோட மோட்டிவேஷன் அவ்வளோ மோட்டிவேஷன். இந்த மாதிரி ஒரு மனசு கொடுத்த உங்களை இறைவன் வந்து உங்களை மட்டும் இல்லை, உங்களுக்கு அப்புறம் வர தலைமுறை தலைமுறைகளையும் நல்லா வாழ வைப்பார். ஏன்னா உங்களுக்கு நீங்கள் வந்து அவ்வளோ ஒரு அழகான அன்பான ஆத்மாங்க. நீங்கள் வந்து எங்களுக்கெல்லாம் கிடைச்ச ஒரு கிஃப்ட்டு, அந்த மாதிரி தான் நாங்கள் பார்க்குறோம். ஸோ ரொம்ப 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 தேங்க்ஸ் கிருத்திகா டார்லு. என்னன்னா, நாங்கள் குழந்தைங்கள எனக்கு டார்லுங்கிற டார்லு குட்டி டார்லிங் அன்புக்குரியவங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட ரொம்ப பிடிக்கும். என்னோட பேபிஸை கொஞ்சம் போதும் டார்ல குட்டி அப்படின்னு சொல்லி ஒரு சில டைம் கொஞ்சுவேன். ஸோ எனக்கு இப்படிங்க, எனக்கு குழந்தை மாதிரி தெரியுங்க. ஒரு சில டைம் அம்மா மாதிரி ஃபீல் ஆகும், ஒரு சில டைம் ஃப்ரெண்டு மாதிரி ஃபீல் ஆகும். எப்படி சொல்கிறது, சொல்ல வார்த்தைகள் இல்லை. எங்களுக்காக இறைவன் கொடுத்த கிஃப்ட் நீங்கள். ஸோ நீங்கள் உங்கள் மூலமாக தான் இந்த சேனல் எங்களுக்கு அறிமுகமாச்சு. பிரபஞ்சம், யூனிவர்ஸ் பற்றின இது எல்லாமே தெரியுது. நான் காலேஜ் படிக்கும்போது வேதாத்ரி மகரிஷி அவங்க இது பண்ண யோகா வந்து எங்களுக்கு சொல்லி தந்துட்டு இருந்தாங்க. அப்போல்லாம் கொஞ்சம் அதாவது அது காதல் வாங்காத ஒரு ஏஜ் இல்லைங்களா, அதனால இப்போ நீங்கள் சொல்லும்போது அதோட இதெல்லாம் புரியுது, அவங்க சொன்னதோட இதெல்லாம் ஆழமாக புரியுது. சரி, இதெல்லாம் நம்மளுக்கு சொல்லி தந்திருக்காங்க, ஆனால் நம்ம தான் மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்ட்டு. ஸோ தேங்க்யூ 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 ஸோ மச் யூனிவர்ஸ், தேங்க்யூ 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 ஸோ மச் கிருத்திகா மேம். உங்களோட குடும்பம், நீங்கள் எல்லாரும் நல்லபடியாக வாழ்க வளமுடன். இதை கேட்குற எல்லாரும் வாழ்க வளமுடன். குழந்தைக்காக எங்கிட்டிக்கிற ஒவ்வொருத்தருக்கும் கண்டிப்பாக இறைவன் வந்து யூனிவர்ஸ் வந்து கிஃப்டாக கொடுப்பாரு. நீங்கள் வந்து ஒரு பேபி இருக்குது உங்களுக்கு, அது கூட விளையாடுற மாதிரி கொஞ்சற மாதிரி இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து இது பண்ணிட்டு இருந்தீங்கன்னா சீக்கிரமாக உங்களுக்கு அது கிடைக்கும். என்ன சொல்கிறது இல்லை, எல்லாத்துக்கும் ரொம்ப 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 தேங்க்ஸ் இதை கேட்குற எல்லாத்துக்கும். சீக்கிரமாக என்னோட சின்ன சின்ன சக்ஸஸ் ஸ்டோரி நான் சொல்கிறேன். ரொம்ப 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 தேங்க்ஸ்.